ஆப்கெல்டன் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இளநரையை வந்து வரைய வைக்கக்கூடிய ஒரு அருமையான ஹேர் டைப் ப்ரிபரேஷன் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை ரெடி பண்ணி நீங்க ஹேர்ல தடவுறப்ப இளநரையை மறைய வச்சு முடி வளர்ச்சியும் தூண்டி கொடுக்கும். இதுல நான் வந்து என்ன பொருள் சேர்த்திருக்கேன், எந்த பக்குவத்துல சேர்த்திருக்கேன் அப்படிங்கறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்க. நீங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்படின்னா தான் நம்ம சேனல போடுற புத்த புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடியது கருவேப்பிலை தான் எடுத்திருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இளநரையை வந்து மறைய வைக்கக்கூடிய ஒரு அருமையான ஹேர் டே ப்ரிப்பரேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்காண்டிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலை வந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். கருவேப்பிலை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹேர்ல தடவுறப்ப இளநரை பிரச்சனையை வந்து நிரந்தரமா மறைய வைக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம முடி வளர்ச்சியவும் நல்லா தூண்டி கொடுக்கக்கூடியது. கருவேப்பிலையும் சரி, நம்ம இங்கேக்காவும் சரி, ஹேர்ல தடவுறப்பையும் சரி, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி முடி நல்லா அடர்த்தியா நல்லா கருமையா வந்து மாத்தி கொடுக்கறதுக்கு எப்பயுமே இந்த கருவேப்பிலை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு அதுக்காண்டிதான் நம்ம கருவேப்பிலை வந்து எடுத்துட்டு வச்சிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாரத்துக்கு ஒரு கருவேப்பிலையை நல்லா பேக்கை அரைச்சி நம்ம ஹேர்ல தடணும் அப்படின்னாலே முடி உதிர்தல் ப்ராப்ளங்களை வந்து கட்டுப்படுத்தி முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் ஆனது அப்படின்னு இந்த கருவேப்பிலையை வந்து சொல்லலாம். இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹேர்ல தடவுறப்ப கண்டிப்பா நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். அதுக்காண்டிதான் இன்னைக்கு நம்ம கருவேப்பிலையை வந்து எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலையை தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, வேற ஒண்ணுமே இல்லை, கருஞ்சீரகம் தான் நம்ம ஆட் பண்ணுவோம். கருஞ்சீரகம் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கருமையா இருக்கோ அதே அளவுக்கு நம்ம முடியவும் நல்லா கருகருன்னு கருமையா மாத்தி கொடுக்கறதுக்கு இந்த கருஞ்சீரகம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம முடி உதிர்தல் ப்ராப்ளங்களையும் கட்டுப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் அப்படின்னு இந்த கருஞ்சீரகத்தை சொல்லலாம். கண்டிப்பா நீங்க ஹேர்ல தடவுறப்ப நமக்கு இளநரை பிரச்சனையை வந்து மறைய வச்சு முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கருஞ்சீரகம். இன்னைக்கு அதுக்காண்டிதான் நம்ம கருஞ்சீரகம் வந்து எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கருஞ்சீரகத்தை தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, வெந்தயம் தான் நம்ம ஆட் பண்ண போறோம். ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வெந்தயம் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். வெந்தயத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேர்ல தடவுறப்ப முடி உதிர்தல் ப்ராப்ளங்களை கட்டுப்படுத்தி முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னு இந்த வெந்தயத்தை வந்து சொல்லலாம். கண்டிப்பா நமக்கு முடி உதிர்தலை வந்து கட்டுப்படுத்தி முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த வெந்தயம் வந்து. இன்னைக்கு அதுக்காண்டிதான் நம்ம வெந்தயம் எடுத்துக்கோம். இந்த ஹேர் டே ப்ரிப்பரேஷனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடுகு எண்ணெயை பயன்படுத்த இன்னைக்கு நம்ம அந்த இளநரையை மறைய வைக்கக்கூடிய அந்த அருமையான ரெண்டி வந்து பார்க்க போறோம். அதுக்காண்டிதான் இன்னைக்கு நம்ம மஸ்டர்ட் ஆயில், அதாவது கடுகு எண்ணெயும் நான் எடுத்து வந்து வச்சிருக்கேன். இந்த பொருட்கள் தான், இது கூட லாஸ்டா ஒரு பொருள் ஆட் பண்ணணும், அது என்னங்கிறத நம்ம வீடியோ கன்க்ளூஷனா பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அடுப்புல பாத்திரத்தை எடுத்து வச்சு நான் இப்ப எண்ணெய் ஊற்ற போறேன். லைட்டா எண்ணெய் வந்து அந்த கடுகு எண்ணெய் வந்து ஹீட்டே இருக்கும். இப்ப எண்ணெய் நல்லா ஹீட்டேறிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலையோட இலைய வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க, மொத்தமா சேர்க்காம. வந்து கருவேப்பிலையோட வந்து நல்லா எசன்ஸ் இறங்கி பொறிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் கருஞ்சி எடுத்துக்கணும்.
மசாலா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா 2 நிமிஷம் அதோட எசன்ஸும் உள்ளே இறங்கி வரட்டும். 2 பொருளையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. எசன்ஸ் உள்ள இறங்கி வந்து லாஸ்ட் ஃபைனலாக இது கூட மிளகு மிளகு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முடி உடுத்த ப்ராப்ளங்களை கட்டுப்படுத்தி இல்லை நிறையும் மறைய வைக்கும். நான் கொஞ்சம் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. மிளகு 4 மிளகு மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். நல்லா 1/2 நிமிஷம் அதோட எசன்ஸும் உள்ள இறங்கி நல்லா கொதிக்கட்டும். எல்லாத்தோடையும் செஞ்சு நமக்கு ஒரு அருமையான பக்கத்தில் அந்த ஹேபிட் ப்ரிப்ரேஷன் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பாத்திரத்தில் இறக்கி வச்சுக்கோங்க. இறக்கி வச்சுட்டு இதை வந்து நீங்கள் ஆற வச்சு 1/2 நேரம் ஆற விட்டுட்டு இந்த ஹேரில் அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக முடி வளர்ச்சி வந்து நல்லா தூண்டி முடி நல்லா அடர்த்தியாக நல்லா கருமையாக மாற்றிக்கிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா லைக் பண்ணுறேன். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். நம்மளோட சீக்ரெட்டாக இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம சேனலை போடுற புத்தம் புது வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மிஸ் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.